வணக்கம் நண்பா, நம்முடைய நண்பர்களில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, ஒன் ப்ளஸோட புல்லட் நெக்பேண்டை விடவும் பெட்டரான நெக்பேண்ட் நம்ம மார்க்கெட்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக போட்டோட ஒரு நெக்பேண்டை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஒன் ப்ளஸ் நெக்பேண்டை விடவும் உங்களுக்கு பேபேக் டைம் இதில் அதிகமாக கொடுக்குது, நிறைய ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி ஆடியோ குவாலிட்டி இந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களுக்கு செக் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இன்கேஸ் இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிப்பேன். ஸோ இதை ஒரு அவேர்னஸாக எடுத்து மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக் குருஜி சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருந்திருப்பாங்க, அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய கண்டென்ட் கொடுக்குறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்சிங்க்கு அதிக நேரம் செலவிட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதில் ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கிறனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாக்ஸை பிரிக்கும்போது உங்களுக்கு நெக்பேண்ட் இருக்குது. நெக்பேண்டுக்கு அப்புறமா இன்னொரு கவர் கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்பரண்ட்டாக. அந்த கவரை பிரிச்சிங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் தந்திருக்காங்க. யூசர் மேனுவல், ஒன் இயர் வாரண்டி கார்டு தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கேலரி புக், இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. நீ நெக்பேண்டை காமிக்கிறேன். நெக்பேண்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய வரும். அதாவது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, டிசைனுக்கு தனியாக ஒரு டீமை ஒதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டிசைன் பண்ணதுக்கப்புறமா பார்த்து பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ் வரக்கூடிய ஏரியாவும் சிப்செட் இருக்கக்கூடிய ஏரியாவும் உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நீங்கள் பார்க்குற உங்களுக்கே கண்டிப்பாக புரிய வரும். அதே நேரத்தில் ஒயரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸோட புல்லட் ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா நீங்கள் டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு இதில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. 10mm டிரைவர் தந்திருக்காங்க. அது நம்ம பாட்டு கேட்கும்போது அது நம்மளால் உணர முடியுது. இதுக்கப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். என்ன தான் 5.1 வந்தாலும் இப்போது ட்ரெண்டிங்கில் இது தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் தந்திருக்காங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ 10 நிமிஷம் இதில் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 10 மணி நேரம் வரைக்கும் பிளேபேக் டைமை கொடுக்குறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நான் செக் பண்ணி பார்க்கல. அப்புறம் 40 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஃபுல்லி சார்ஜ் ஆகும் சொல்கிறாங்க. அது நான் தரவாக செக் பண்ணி பார்த்துட்டேன். எப்படின்னா 46 நிமிஷம் சார்ஜ் பண்ணும்போது இந்த நெக்பேண்டை ஃபுல்லி சார்ஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாட்டு கேட்டேன். பாட்டு கேட்கும்போது ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்கல. பேக்கப் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்களை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லப்போனால் ஒரு புதுமையை பூத்திருக்காங்க, புரட்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா சிப்செட் உங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. லோ பவர் சிப்செட்டை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. பேட்டரி கம்மியாக செலவாகும். அந்த தைரியத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க 30 மணி நேரம் வரைக்கும் எனக்கு பிளேபேக் டைமை கொடுக்கும் சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தைரியம் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமா டுவல் பேரிங் சப்போர்ட் இதில் இருக்குது. கோல்கமோட ஏபிடெக் சப்போர்ட்டும் இருக்குது. ஏபிடெக் சப்போர்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆண்ட்ராய்டோட ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு லோ லேட்டன்சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹாலிவுட்டில் படம் பார்க்குறீங்கன்னா, ஹாலிவுட் மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக இருக்குது கேட்கும்போது. அதே மாதிரி உங்களுக்கு சிவிசி லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சிவிசினா ஒன்றும் கிடையாது, இது ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி. குவால்காம் மாடல் தான். ஆடியோ குவாலிட்டி அப்புறம் மைக்கோட குவாலிட்டி எல்லாமே சேர்த்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணையில் எந்த மாதிரி இருக்குன்னா, பைக்கில் போகும்போது உங்களுக்கு விண்டோட அந்த இறைச்சல் வந்து வரல. பாட்டு கேட்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது நமக்கு பாட்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, இனிமேல் உணர முடியுது. பேஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. பேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒன் ப்ளஸ் புல்லட்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பாஸ் ஆகிடும், புல்லட்டு ஃபெயில் ஆகிடும். புல்லட்டில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. அதாவது ஒன் ப்ளஸ் நோடு எந்த மாதிரி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு மொக்கத்தனமாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த புல்லட் ஹெட்ஃபோனில். அதை விட இது நல்லாயிருக்கு. அதனால டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் இது கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். அதாவது கண்ணை மூடிட்டு வாங்குகிற ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன்னா இதை சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நல்ல ஹெட்ஃபோன் தான். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது நல்ல நெக்பேண்ட் அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா சவுண்ட் பார் நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு. எங்களுடைய செகண்ட் ரிசல்ட்டும் பாஸ் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சவுண்ட் பாரோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. அதில் பேட்டர்ன் லாக் பற்றி நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி கேட்ஜெட்டோட வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருமே ஒரே விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். இப்போ சிலர் வந்து ஒரு மாடல் ஹெட்ஃபோனை ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க,
அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பட்சத்தில் என்னால் ரிவ்யூ பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டிங்கன்னா அதை பார்த்து யார் என்ன விஷயத்தில் அதிகமாக கேட்குறாங்களோ அதை பார்த்து தான் நான் வீடியோவே பண்ணுறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எது இருந்தாலும் சரி தான் ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸும் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங்.